மாவு வந்து நல்லா வந்து அரைஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்து மாவு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து நம்ம வந்து அரைச்சி ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு வாட்டி வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது தயவு பார்த்திங்கன்னா சால்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இன்னொரு தடவை போட்டு அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சிட்டு அப்புறமா வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து மசிஞ்சிச்சு. ஸோ இதுவும் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் செட் ஆஃப் மாவு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து கரெக்டாக இருக்கா பார்த்துக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து சோடா ஆட் பண்ணும். சோடா வேணுன்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து ஆப்ஷன் தான். ஸோ இல்லைன்னா இது வந்து என்னென்னா கொஞ்சம் ஹார்டாக தெரியும், அவ்வளோதான். இது தோசை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை வந்து போட்டு வேண்டியது, அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து தோசைக்கு தேவை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து காம்போவாக இருக்கும், புதினா சட்னி காம்போவாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி தான் செய்ய போகிறேன்.